ஐம்பத்தி ரூபாய் மொத்த ரூபாய். இத மூணு பாகமா சமமாலாம் கிடையாது, வெவ்வேறு அளவுல 6%, 8%, 10%. இப்படி வருஷத்துக்கு 6%, 8%, 10% அளிக்கக்கூடிய மூணு பாண்ட்ல இதை கொண்டு போய் போட்டாங்க. ஒரு மூன்று பத்திரத்துல மொத்த ரூபாய் 65,000. சமமான அளவு கிடையாது, வெவ்வேறு அளவுகள்ல 6% தரக்கூடிய பத்திரத்திலையும், 8% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பத்திரத்திலையும், 10% தரக்கூடியதுலையும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, 65,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா கிடைச்சது ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு அப்படின்னு, இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு அப்படின்னா 5,000. மூணாவது பாண்ட் இருக்கு பாருங்க, மூணாவது பாண்டு ரெண்டாவது பாண்டு ரெண்டோடைய டிஃபரண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கு, 800 ரூபாய் இருக்கு. இப்படி ரெண்டு டேட்டா கொடுத்துட்டு நம்மளுக்கு காசியன் எலிமினேஷன் மெத்தட பயன்படுத்தி ஒவ்வொரு பத்திரத்திலையும் எவ்வளவு எவ்வளவு ரூபாய் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். மொத்த அமௌண்ட் இருக்கு பாருங்க, எக்ஸ்ல எக்ஸ் பாண்டுல, ஒய் பாண்டுல, இசட் பாண்டு, மூணு பாண்டுலையும் சேர்த்து 65,000 ரூபாய். எக்ஸ், ஒய், இசட் இதெல்லாம் பாண்டு, மூணு பாண்டுலையும் சேர்த்து 65,000 ரூபாய். முதல் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் பாண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் தருது, 6%. அப்போ 6/100 எக்ஸ். ரெண்டாவது இருக்கு பாருங்க, ஒய் பாண்டு, அது வந்து நம்மளுக்கு 8%, 8/100. மூணாவது உள்ளது என்னது, 10/100. இவ்வளவுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா 5,000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் வருது. இப்படி பின்னத்துல இருக்கிறதுனால நான் என்ன செய்ய போறேன், இதெல்லாம் அப்படியே 100 பெருக்கிட்டு, 100 பெருக்கும் போது கீழே உள்ள 100 எல்லாம் போயிடும், இங்க மட்டும் கூடுதலா 2 0 கிடைக்கும். இதை 2 டிவைட் பண்ணி, இது 2 வகுப்படும், அதனால வகுத்து 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். மூணு பாண்டில் உள்ள ரூபாயை சேர்த்தா 65,000 முதல் ஈக்குவேஷன், இது 2 ஈக்குவேஷன். மூணாவது பாருங்க, மூணாவது பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது 10% நம்மளுக்கு தருது. அதையும் ரெண்டாவது பாண்டில் உள்ள ரூபாயினுடைய டிஃபரண்ட் எவ்வளவு இருக்குதான், 800 ரூபாய் இருக்கிறது. அப்போ மூணாவது பாண்டையும் ரெண்டாவது பாண்டினுடைய வேல்யூவையும் நம்ம டிஃபரண்ட் பண்ணினா, ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 80 சொல்லியிருக்காங்க. இதையும் நான் 100 மல்டிப்ளை பண்ணிக்க போறேன், அப்போ இதுல 0 கிடைச்சிடும். 10z - 8y = 8,000, 80,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இங்க 2 0 சேர்த்திருக்கோம், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், 80,000 கிடைக்கும். எப்பவுமே எக்ஸ் உறுப்பு, ஒய் உறுப்பு, இசட் உறுப்பு தான் இது, உங்க முதல் எடுத்தோன்னே இசட் இருக்கு, இசட் அங்கேயும் ஒய் எந்த பக்கமும் வச்சுக்கிற, எக்ஸ் எலமெண்ட் இல்ல அதனால 0. இதெல்லாம் 2 டிவைட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சாச்சு. இப்ப 3 ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ் உறுப்பு பாருங்க, 1 1 1 1 1 1 1, 3 4 5 ரெண்டாவது ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இசட் உடைய மதிப்புகள் இருக்கு, மூணாவது ஈக்குவேஷன்ல 0 - 4 5 இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஈக்குவலுக்கு அங்க இருக்கக்கூடிய 65,000 இந்த வேல்யூ, இந்த வேல்யூலாம் நம்ம போட்டுக்குவோம். பாருங்க, இந்த இடமும் 0 கொண்டு வரணும், தேர்ட் ரோனுடைய ரெண்டாவது உறுப்பையும் 0 கொண்டு வரணும். முதல்ல இந்த இடத்த 0 கொண்டு வந்துருவோம், ரெண்டாவது ரோனுடைய முதல் உறுப்பை 0 கொண்டு வர்றதுக்கு ரெண்டாவது ரோவை நான் அப்படியே எழுதிக்கிறேன், 3 4 5 இங்க இருக்கக்கூடிய 2,50,000 அதை நான் எழுதிக்கிறேன். இப்போ 6 1 பாருங்க, 6 2 முதல் உறுப்பு 2 3, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்கணும். அதனால இந்த 6 1 ஃபுல்லா 3 மல்டிப்ளை பண்ண போறேன், இதுல 3, இதுல 3, இதுல 3, இதையும் 3 மல்டிப்ளை பண்ணிட்டு நான் இப்படி நான் என்ன செய்ய போறேன் வச்சுக்கிறேன். அந்த பாருங்க, 3 - 3 0, 4 - 3 கழிச்சா 1, 5 - 3 வந்து 2. இந்த வேல்யூவே நம்ம கழிச்சு என்ன செஞ்சிடலாம், 55,000 அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே மாற்றம் பண்ணிருங்க. சோ R2 என்ன மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா, R2 அப்படியே வச்சு R1 3 மல்டிப்ளை பண்ணி அடையாளம் மாத்திருக்கோம், அதாவது கழிச்சிருக்கோம். அப்போ இதுல நம்மளுக்கு R2 மாற்றத்தை எழுதியிருப்போங்க, செஞ்ச வேல்யூவை இங்க அப்ளை பண்ணியாச்சு. பாருங்க, 1 இருந்துச்சு, ரெண்டாவது உறுப்பு மட்டும்தான் 0 இல்ல, 0 இல்லாம இருந்துச்சு, மூணாவது ரோனுடைய முதல் உறுப்பு 0 இருக்கு, அதனால R3 மாற்றமே செய்யாம அப்படியே வச்சிருவோம். R1 மட்டும் நம்ம மாற்றம் செஞ்சா போதும். இப்போ R3 ரெண்டாவது உறுப்பு, இங்க ஒரு 4 இருக்கு பாருங்க, -4, இங்கேயும் ஒரு 4 இருந்துச்சுன்னா இது அப்படியே கூட்டினா 0 வந்துடும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது R3 மாற்றமே வேண்டாம், நம்ம செய்ய வேண்டியது R2 ஒரு 4 அளவு இருக்குவோம்.
அதனால ஆர் டூவை நான் என்ன செய்ய போறேன், நாலால பிரிக்கிறேன், ஜீரோ நாலு எட்டு அப்படியே அந்த நாலால பிரிக்கி போட்டிருக்கேன். ஆர் த்ரீல ஏற்கனவே இருந்த வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. இப்ப பாருங்க வெவ்வேறு அடையாளத்துல தான் இருக்கு, அப்ப இது அப்படியே கூட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜீரோ இந்த ரெண்டையும் கூட்டிக்குவோம், இந்த ரெண்டு வேலையும் கூட்டி நம்ம என்ன செய்யலாம், 260,000 போட்டுருவோம். இந்த அணியை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் இசட் இது நம்பர், இது எக்ஸ் ஒய் இசட் நம்பர் இப்படிதான் உருவாக்கணும். இந்த வடிவத்துக்கு இந்த ஏறுபடி வடிவம் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. மறுபடியும் சமன்பாடுகளை பிரிச்சிருங்க, எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000, ஒய் பிளஸ் 2 இசட் ஈக்குவல் டு 55,000, அப்புறமா 13 இசட் ஈக்குவல் டு 260,000 இப்படி எழுதிக்குவோம். மூணாவது ஈக்குவேஷன்ல பாருங்க, இங்க இசட்டும் கான்ஸ்டன்ட் தான் இருக்கு, 13 கொண்டு போய் இங்க கட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், 20,000 கிடைச்சு. இந்த 13 26 கட் பண்ணினா 2, இங்க இருக்கக்கூடிய சேர்த்தா 20,000 இசட்டுக்கு வேல்யூ கிடைச்சாச்சு. இத ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஒய்யும் இசட்டும் தான் இருக்கு, அங்க கொண்டு போய் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இத நம்ம ரெண்டால பெருக்கும் போது இங்க ஒரு 40,000 கிடைக்கும். ஈக்குவலை விட்டு அந்த பக்கமா கொண்டு போனா 40,000 மைனஸ் ஆக வரும். ரெண்டையும் கழிச்சு 55,000 இருந்து இதை கழிச்சா 15,000 கிடைச்சிரும். இப்ப எக்ஸ்னுடைய மதிப்பையும் ஒய்னுடைய மதிப்பையும் ஒன்னாவது ஈக்குவேஷன்ல கொண்டு போய் நம்ம பிரதியிட்டுருவோம். ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இது வந்து ஒய்னுடைய வேல்யூ, இது எக்ஸ்னுடைய வேல்யூ, ரெண்டையும் கூட்டி அந்த பக்கமா கொண்டு போறோம். சோ 15 ஒரு 30 20 கூட்டினா 35,000 அங்க கொண்டு போனா மைனஸ் ஆக வந்துடும். இதுல இருந்து இதை கழிச்சா 30,000. அப்போ முதல் பாண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து எக்ஸ், எக்ஸுக்கு வேல்யூ 30,000, தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, இது எக்ஸ். அப்ப நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து 30,000, ஒய்ங்கிற பாண்டில் வந்து 15,000, அப்புறம் இசைட்டுங்கிற பாண்டில் வந்து 20,000 நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு.